இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சென்னை கீஃப்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு. என்னங்க சென்னை கீஃபா, அங்கேயா சென்னையா எப்படி வந்துச்சுன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சென்னை டேஸ்ட் அப்படியே நாங்கள் இங்கே சாப்பிடணும் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் எதுக்கு நாங்கள் நேற்று போனோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே கறி விருந்துன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. அந்த ஃபுட்டு, அவங்க சர்வ் பண்ண விதம், அந்த ப்ரெசன்டேஷனு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், எனக்கு இந்த வீடியோவே பத்தாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அங்கே சர்வ் பண்ண எல்லாருக்குமே இந்த இடத்துல கிளாப் பண்ணிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எத்தனை ஐட்டம்னே சொல்ல முடியல, கண்டிப்பாக 100 ஐட்டம் மேலே தான் அது இருக்கும். அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ இதுவாக நம்ம வீட்டில் கவனிக்கிற மாதிரியே கவனித்தாங்க. இலையில் ஒன்று இல்லைனா கூட வச்சுக்கோங்க வச்சுக்கோங்கன்னாங்க. ரொம்ப நல்லா சர்வ் பண்ணாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்பவே பொறுமையாக, ரொம்ப எதுவுமே வந்து இத்தனை வாட்டி வர நமக்கு தான், எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பார்க்கும் போது. அத்தனை வாட்டி அவங்க நடந்து சர்வ் பண்ணாங்க, ரொம்ப இதுவாக இருந்தது. நம்ம கொடுக்குற காசுக்குனாலும், ஆனால் அவங்க அத்தனை வாட்டி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இந்த இடத்துல வந்து எதுக்கு அதை சொல்கிறேன்னா, ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து நமக்கே தெரியும், வீட்டில் எதனா கண்டக்ட் பண்ணுறோம் ஃபங்க்ஷன்னாலுமே, நம்ம இங்கே வந்து நாங்கள் தான் நாங்கள் எல்லாம் பண்ணிக்கணும். அதனால் எங்களுக்கு அந்த உணர்வு புரியும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக இருந்துச்சு, அதனால தான் நான் கிளாப் பண்ணேன். ரொம்பவே பிடிச்சிருந்த அவங்க சர்வீஸ் எனக்கு. நான் இந்த ஹோட்டலுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேங்க, நிறைய வாட்டி போய் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் பஃபெட் சாப்பிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நிறைய பஃபெட்லேயுமே ரொம்ப நிறைய வெரைட்டிஸ் வைப்பாங்க. ஏன் நான் அப்போல்லாம் எடுக்கலை இப்போ எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா வந்து அப்போ வந்து நம்ம எத்தனையோ ஹோட்டல் பஃபெட் எடுத்து போடுறோம், காமிக்கிறோம் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பாருங்கள் இலையை எப்படி இருக்குது. அவங்க வந்து என்ன ஒன்று சொல்லணும்னா, உப்பு வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இலை போட்டு உப்பு வச்சாங்க. எல்லா கல்யாணத்திலும் அப்படி தான் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. எனக்கு உண்மையாலுமே வந்து எனக்கு இந்தியாவில் கல்யாண ஞாபகம்லாம் வந்துச்சு. அப்படி தான் நம்ம சர்வ் பண்ணுவாங்க, இவங்க என்ன இப்படி பார்த்துக்குறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு லைவ் வீடியோ வரும், நீங்கள் பார்த்துட்டு திருப்பி வாங்க. ஃபுட்டை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு, நிறைய ஐட்டம் வைக்கிறீங்க, எல்லாம் பார்த்து பார்த்து. தேங்க்யூங்க. பார்த்தீங்களா, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் ஃபுட் ஷேர் பண்ணியிருப்போம். இது வந்து சில பல பிரச்சனைகள், காப்பிரைட் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஒரு சாங் இருக்குது, அதனால் சீக்கிரமாக வீடியோ பார்த்துருங்க. எவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியும் பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்கும். இல்லைனா வந்து நான் அந்த வீடியோ மியூட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு போயிடுவேன். ஸோ நாங்கள் பேசுனது உங்களுக்கு கேட்காது. ஸோ அதனால் சீக்கிரம் பார்த்துருங்க. ஓகேங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த ஃபுட்டும் நாங்கள் வேஸ்ட் பண்ணல. டுகோ பாக்ஸும் கொடுத்தாங்க, நாங்கள் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்க சர்வீஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், என்ன இவங்க வெரைட்டிஸ்லாம் சொல்லாமல் இவங்க பாட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. வெரைட்டிஸாக சொல்லவே முடியாதுங்க. ராபிட்ன்றாங்க, வான்கோழின்றாங்க, டாஸ்மாக் சிக்கன்ன்றாங்க, என்னென்னவோ சொல்கிறாங்க. எங்களால் வெரைட்டி சொல்ல, இன்றைக்கி சொன்னால் இன்றைக்கி நாளே பத்தாது. ஸோ அதனால தான் வெரைட்டி சொல்ல, 100க்கு மேலே ஐட்டம் சொல்லிட்டேன். ஓகே, யூஎஸ்ல இருந்து அடுத்த வாட்டி கறி விருந்து மிஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.